உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்மியல் விழா 2024 ஜப விழாவோடு கூட நம்ம தொடங்குகிறோம். நீங்கள் இவ்வளோ பேர் உற்சாகமாக வந்திருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குவியத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். 34 ஆண்டுகளாக ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளுக்காக சத்தியத்துக்கு சாட்சியாய் நிலை நிறுத்த கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் தெரிந்து கொண்டவுடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்மேல் விழா அப்படின்னு வைக்கும்போது வியாழன் நமக்கு டிஓபி ஜபம் உண்டு, வெள்ளிக்கிழமை சகோதரிகள் உபவாச ஜபம், மாலையில் வாலிப நாளில் இயேசு வைக்கின்றேன், சனிக்கிழமை ஜப ஊழியம். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு ஜப திருவிழாவாக வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். எப்படி மூன்று நாளும் ஜபம் இருக்குது, நம்ம ஜபத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு ஜப திருவிழாவாக வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். எப்படி நடத்தணுங்கிற எண்ணமே எனக்கு ஒரு ஆலோசனை எதுவும் கிடையாது. அப்போ என்னுடைய உள்ளத்தில் மூன்று காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு தோன்றியது. ஒன்று, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரூட் பேரிங் லைஃப், பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட், கனி கொண்டு வாங்க அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஒரு கமாண்ட் அது, நிறைய இடத்துல பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட். அருமையான தேவ ஊழியர் அவருடைய பையனுக்கு வச்சுருக்கிற பேரே பிரிங் ஃபோர்த், கொண்டு வா, கனி கொண்டு வா சொல்கிறார். அப்போ அது ஒரு கட்டளை தானே, நம்ம கனி கொடுக்குற ஜீவியம் வேணும், அதுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது நாள் ஆண்டவரே நடத்தினார் நம்முடைய குடும்பங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது நாள் ஒரு பொருளாதார ஒரு செழிப்புக்காக, செழுமைக்காக ஜெபிக்கணும். யாரும் பொருளாதாரத்தில் குறைபடக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர். மூன்று காரியங்களும் ஆண்டுகளுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தினார். நான் செய்தியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கல, ஆனால் அதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது நேற்று ஒரே நாளில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில வேளைகளில் ஒரு செய்தி கிடைப்பதை எடுப்பதற்கு 10 நாள் 15 நாள் காத்திருக்கணும். நேற்று ஒரே நாளில் 3 செய்தியும் கொடுத்துருக்கார். அதனால் அந்த ஜப விழாவில் தேவ செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இங்கேயே நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய வீடுகளிலேயும் இந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்குள்ள தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக் மீ எ ஃப்ரூட் பேரிங் பிரான்ச், மேக் மீ எ ஃப்ரூட் பேரிங் பிரான்ச். இந்த குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள், ஏன்னா இந்த குறிப்புகளை வைத்தால் நீங்கள் உங்கள் வீடுகள்லேயும் ஜெபிக்கணும். கனி கொடுக்கும் கொடியாக்கும் என்னை, கனி கொடுக்கும் கொடியாக்கும் என்னை. யோவான் 15:2 இப்படியாக வாசிக்கிறோம். John 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ,
அவரில் தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவில் இருக்கிறோம். கிறிஸ்துவில் இருந்தும் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அது அறுத்து போட்ட பின்பு அது உலர்ந்து போகும். உலர்ந்து போன பின்பு பின்னால் உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம், அது அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும். அறுத்து போடுவார், உலர்ந்து போகும், அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும். அப்போ அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்க, எவ்ரி பிரான்ச் இன் மீ, என்னில் இருக்கிற, நீங்கள் உலகத்தில் இல்லை, பிசாசில் இல்லை, கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கீங்க. எவ்ரி பிரான்ச் இன் மீ தட் பேரத் நாட் ஃப்ரூட், யார் எடுத்து போடுறா? தேவன். ஹீ டேக்கெத் அபி, பார்க்குறாரு இவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளே இருந்து எந்த கனியும் கொடுக்கலை, வெட்டி போடு. அது உலர்ந்து போ, உலர்ந்து போன பிறகு அடுப்பில் போடு. அப்போ கனி கொடுக்குற ஜீவியம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெர்ஸ் 5, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் அவர்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவர் வெட்டி போட்டார், என்ன பண்ண முடியும்? வாசிங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம அவரில் நிலைத்திருந்தால் மிகுதிய கனிகளை கொடுக்கும். அதனால தான் இயேசு இன்னொருத்தில் சொல்கிறார், மத்தேயும் 3:10, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடாத மரம், யோவான் சொல்கிறார். அப்போ இது ஒரு உண்மை, கனி கொடாத ஒரு மரத்தை இயேசு சபிக்கிறார். அது இருந்து என்ன பிரயோஜனம்? இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு, இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. அது கனி கொடுக்காமல் மற்றவங்களெல்லாம் பார்த்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, சபிக்கிற பட்டு போயிடுச்சு. அப்போ நமக்குள்ள, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நமக்குள்ள கனி கொடுக்கிற ஜீவியம் வேண்டும். 7 கனிகள் குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 3:8, அதே போல் லூக்கா 3:8, இந்த 2 வசனங்களையும் பார்க்குறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க. அப்போ என்ன கனி கொடுக்கணும்? ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நான் மனம் திரும்பிட்டேன். ஏசாயில் சொல்லப்பட்டிருக்கும், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்பிட்டேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அந்த மனம் திரும்பினது நம்முடைய நடை உடை பாவனை, சிகை அலங்காரம், நகை அலங்காரம், நகம், எல்லாத்துலேயும் நான் மனம் திரும்பிட்டேன், இயேசு பிள்ளை ஆயிட்டேன். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி, இன்னும் அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், இப்போ கீழ்ப்படுகிறேன், முந்தைய பொய் பேசுவேன், இப்போ பொய் பேச மாட்டேன், என்னுடைய பழைய வழியை விட்டு, என்னுடைய பழைய நினைவுகளை விட்டு என் மனம் மாறிடுச்சு, என் மனம் திரும்பிட்டு. முந்தைய உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பேன், இப்போ நான் மனம் மாறிட்டேன். இப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நான் மறுரூபமாகிறேன். எல்லாம் மனம் மாற்றத்துக்கு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தேனோ அப்படியே இருப்பேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தேன், முந்தைய வேறு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போது ஒரு பெந்தைக்கோஸ்து கோயிலுக்கு வரேன். அவ்வளோதான் என் வித்தியாசம். முந்தி எப்படி இருந்தேனோ அப்படியே இருப்பேன், எந்த மனம் திரும்புதலும் இல்லை. அதே பழக்க வழக்கங்கள், அதே பேச்சுவார்த்தைகள், அதே ஸ்டைலு, அதே மாதிரி இருக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ மனம் திரும்பணும் எப்படி தெரியும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காவிட்டால் கர்த்தர்
கொஞ்ச நாள் பார்த்துட்டு வெட்டி போட்டுருவார். அது அப்படியே உறந்து போகும். அப்புறம் நியாயத்தீர்ப்பில் அது அக்னியில் தூக்கி போட்டுருவாங்க. பயங்கரமாக இருக்குல்ல. அப்போ சொல்கிறாரு, நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. உங்களுக்கு ஞானசம் எடுத்துட்டா பல்லவத்துக்கு போவான் யார் சொன்னான்? கேட்குற விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்தான் எடுத்துட்டா நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகலான்னு யார் சொன்னான்? யோவன் கேட்குறான். எவன் சொன்னான்? விரியன் பாம்பு குட்டிகளை என்றால் சாத்தாம்பிள்ளைகளே. ஞானஸ்தான் எடுத்தால் பரலோகத்துக்கு பெற முடியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, முதலாவது இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ரெண்டாவது வசனங்களை குறித்து கொள்ளுங்க. பிலிப்பியர் 1:11, பிலிப்பியன்ஸ் 1:11, 2 Corinthians 9:10, 2 Corinthians 9:10, எபிரேயர் 12:11, ஹீப்ரூஸ் 12:11, ஜேம்ஸ் 3:18, யாக்கோபு 3:18. இந்த எல்லா வசனங்களையும் ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஃப்ரூட் அண்டு ரைச்சியஸ்னஸ், நீதியின் கனி. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கனி காணப்பட வேண்டும். ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இப்படி எல்லா நீதியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த ரைச்சியஸ்னஸ் பல முறை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ரைட் ஸ்டாண்ட் வித் காட். வாட் இஸ் காட் ஸ்டாண்ட்? இட்ஸ் மை ஸ்டாண்ட். வாட் இஸ் காட் ஸ்டாண்ட்? இட்ஸ் மை ஸ்டாண்ட். அதுதான் நீதி. ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட் என்ன? ஆபிரகாம் நிலைப்பாடு எடுக்கிறான். ஏன் இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எனக்கு எதை பிள்ளைலாம் இல்லை, இவன் பிறந்திருக்கிறான், இவன் நல்லபடியாக சாகாமல் வைக்காமல் இவன் நல்லபடியாக இருந்தால் போதுங்க, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எனக்கு 99 வயசு ஆக போகுது, ஏன்னா பிள்ளைலாம் உண்டாகும் தெரியாது. ஏன்னா இஸ்மவேலுக்கு ஏதோ ஒரு சாவு மரணம் எதுவும் வராதபடி இஸ்மவேலை பார்த்துக்கோயா, அது போதும் அப்படிங்கிற அது அவனுடைய நிலைப்பாடு. ஆண்டவருடைய நிலைப்பாடு, உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை தருவேன். இப்போ ஆபிரகாமுக்கு இயற்கையாக இருந்த ஆன்மை போயிடுச்சு, மலடியாக இருந்த சாராளுக்கு இப்போ ஸ்திரீகளுக்கான வழிபாடும் நின்று போச்சு. இனி குழந்தை பிறக்கும் என்ற வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நம்பிக்கிட்டுருக்கேன், 25 வருஷமாக 30 வருஷமாக நம்பிக்கிட்டுருக்கேன். 70 வயசுலேருந்து இப்போ 100 வயசு ஆகிப்போச்சு. இப்போ ஆபிரகாமுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. தேவனுடைய நிலைப்பாடு என்ன? உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்போம், அவளுடைய கற்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, உன்னுடைய சரீரம் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்பேன். இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது பிரியமானவர்களே, ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறான். ஆமாம், ஆண்டவர் எனக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை கொடுப்பார், ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல கொடுப்பார். When Abraham takes a standing with God, ஆபிரகாம் தேவனுடைய நிலைப்பாடை அவன் எடுக்கும்போது அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ தேவநீதி, தேவநீதிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. தேவன் எது சரின்னு சொல்கிறாரோ அது எனக்கு சரி, தேவனுடைய நிலைப்பாடு எதுவோ அந்த நிலைப்பாட்டுக்கு நான் வருவது. பிரியமானவர்களே, நாம் இப்படி ஒரு ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கல. என்னுடைய நிலைப்பாடு ஆரம்ப நாட்களில் இருந்தே, நம்ம காசு வாங்குகிற ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் அந்த பெருமையை உடைச்சார். நான் நல்லா சம்பாதிச்சு ஊழியத்தை நடத்தணும், நான் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது என உடைச்சார் கருத்து. சரி, அது எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். ஆனால் ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு கல்வி நிறுவனம் வைக்கணும், இந்த கல்வியில் அவ்வளோ ஈடுபாடு, எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்தேன். ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன்,
ஏப்ரல் மாதம் அதுக்குரிய ஏற்பாடுகளை அதுக்குரிய அந்த பணி ஆரம்பிக்கணும். இந்த எல்லா ஃப்ரேம் ஒர்க் இஸ் ஓவர். பிப்ரவரி மாதம் கர்த்தர் அழைக்கிறார். அப்பவுமே எனக்கு இந்த ஒரு பாஸ்டர் அந்த தரிசனம்லாம் கொடுக்கல. எந்த ஆசை எனக்கு உதவி செய். அந்த பரம தரிசனத்துக்கு எழுத்து நிற்க முடியலை. அந்த பரம தரிசனத்துக்கு எழுத்து நிற்க முடியல. என் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சுந்தரையை ஹெல்ப் பண்ண நான் வந்தேன். கர்த்தருடைய நிலைப்பாடு, என் நிலைப்பாடை மாற்றி கர்த்தருடைய நிலைப்பாட்டை எடுக்கிறேன். அது எனக்கு தேவ நீதியாக எண்ணப்படும். சரி, ஊழியத்துக்கு வரேன். எனக்கு ஒரு மிஷினரியாக போகணும், எவாஞ்சலிஸ்டாக போகணும் ஆசையாக இருக்கும். தேவன் என்னை ஒரு மேய்ப்பனாக வைக்கணும்னு தேவன் தீர்மானிப்பார். நான் என் விருப்பத்தின்படி மிஷினரியாக எப்படியோ போக முடியாது. நான் மிஷினரி ஆகணும் அப்படி நான் என்னுடைய விருப்பம் இல்லை. தேவ நீதி என்பது காட்ஸுடைய ஸ்டாண்ட் ஏதோ அது என் ஸ்டாண்டாக மாறணும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ நீதிக்குரிய கனி கொடுக்கணும். நீதியின் கனி ஞானஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்கிறாரு, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணுங்க தெய்வ நீதி. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செய்கிறேன்? தெய்வ நீதியை நிறைவேற்றுகிறேன். இந்த ஞானஸ்தானெல்லாம் வேண்டாம் நினைக்கும் போது நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் நமக்கு அறிவே இல்லையா, இந்த ஞானஸ்தானெல்லாம் தேவையா, இந்த ஞானஸ்தானெல்லாம் தேவையில்லை, இதில் சும்மா எடுக்கணும்னா உண்மை ஏற்றுக்கொண்டெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நான் தேவனை அவமதிக்கிறேன். அவர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லும்போது நான் ஞானஸ்தானம் வேண்டான்னு நினச்சேன். என்னது? தேவ நீதிக்கு விரோதமாக இருக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரு. ஐயோ நீங்கள் வந்து என்ன ஞானஸ்தானம் எடுக்கலாமா? ஏ வேண்டாயா, தடை பண்ணுற, இப்படி தடை பண்ணாத. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நெடுகவே 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 நீதியின் கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்காக ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீதியின் கனி காணப்படணும், என் வாழ்க்கையில் நீதியின் கனி காணப்படணும், இதற்காக நம்ம ஜெபிக்கணும். சரி, மூன்றாவதாக பிரியமலை எபிரேயர் 13:15 அந்த வசனம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:15 வாசியுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, உதட்டின் கனியாகிய பலி, உதட்டின் கனி. நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நிறைய காரியங்கள் நம்ம உதட்டிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வரணும். நம்ம உதட்டிலிருந்து மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வரணும், இனிய வார்த்தைகள் வரணும். இதெல்லாம் உதட்டிலேருந்து வரணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இன்பமாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம உதட்டிலிருந்து ஸ்தோத்திரம் வரணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லோ சூழ்நிலை வருது, அவர் அறிவார். மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கார். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை துதிக்கிறது ஒரு கனி, ஃப்ரூட் ஆஃப் லிப்ஸ். சில வேளை பலின்னு சொன்னாலே அங்கே வேதனை இருக்கும், வெட்டுவாங்க, ரத்தம் சிந்தணும். அப்போ ஸ்தோத்திரம் செலுத்துறது ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கும். எப்படிடா ஸ்தோத்திரம் செலுத்துறது? இதுக்கு போய் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? அதான் அந்த கனி காணப்படும் எல்லா சூழ்நிலையும். எல்லாம் நான் பல முறை சொன்னது தான், செயின்ட் ஜார்ஜஸில் நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே என் பாடத்தில் நான் முதல் மாணவன். கேம்பஸ் இன்ட்ரியில் நேச்சுரலாக எனக்கு அந்த வேலை கிடச்சிது. ஆனால் 1.5 வருஷம் கழித்து அரசாங்கத்திலிருந்து அந்த ஸ்கூலில் ஓவர் ஸ்டாஃப்ட், அதனால் ஒரு ஸ்டாஃபை நீக்கணும். எவ்வளவோ அந்த ஸ்கூல் போராடி பார்க்க, அது அரசு உதவி பெறுகிற பள்ளி,
அதனால் அந்த ஸ்கூலில் ஓவர் ஸ்டாஃப்ட், ஒரு ஸ்டாஃபை நீக்கணும். யாரை நீக்கிறது? கடைசி வந்து ராபர்ட் சைமன், வேறு யாரையும் அவங்க நீக்க முடியாது, நீக்கக்கூடாது. எனக்கு 3 மாதம் சம்பளம் எல்லாம் கொடுத்து நீக்க போகிறாங்க. அப்போ நான் ஏசியில் 22 வயசு இருக்கேன், 22-23 வயசு இருக்கேன். ஏசியில் சாட்சி கொடுக்குறேன், கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்து போல் கர்த்தனை கொடுத்த வேலையை கர்த்தரே கலைச்சிட்டார், இனிமேல் என்ன மேலே பறக்க பண்ணுவார். பிரியமானவர், கிட்டத்தட்ட மரண பரியந்த பாஸ்டர் சாம்சன் இருந்த சாட்சியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சாட்சியே நான் கேட்டதில்ல. வேலை கிடச்சதுக்கு எல்லோரும் சாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்னா வேலை போனதுக்கு சாட்சி சொல்கிறீங்களேன்னு. ஒரு நாள் கூட லாஸ் ஆகாமல், வித்தவுட் அ டேஸ் லாஸ், சென்ட் ஜார்ஜஸ் January 17 திறக்கிறாங்க, சிஷ்யா அதே January 17, எனக்கு அந்த டேட் கூட நினைவு இருக்கு. வித்தவுட் அ டேஸ் லாஸ் நான் சிஷியாவில் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு ரூல் படி 2 மாத சம்பளம், 2 மாத சம்பளம் அப்படியே அள்ளி கையில் கொடுக்காங்க. இன்றைக்கு சொல்லப்போனால் 1.5 லட்சம் ரூபா, சும்மா அப்படி 1.5 லட்சம் ரூபாய் என் கையில் அள்ளி கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்லவர் தானே? எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிங்க. அது ஒரு கனி, அந்த கனி காணப்படணும். முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு காது இல்லை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேக்காருன்னு சொல்கிறது, ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி நமக்கு காணப்படும். கர்த்தரில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர். தனித்தனியாக பார்த்தா வேலை போனது நல்லதா? இல்லை. ஆனால் அந்த வேலை போனதுனால தான் அன்றைக்கு மிக உயர்ந்த நிலையிலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. இங்கே வாங்கினதை விட அதிக சம்பளம் வாங்கினேன். அரசு சம்பளத்தை விட எனக்கு அங்கே கூடுதலாக சம்பளம் கொடுத்தாங்க, சில உதவித்தொகைகள்லாம் சேர்த்து. என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் நல்லதுக்கு தான் வருது. அதை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எப்போதும் நம்மகிட்ட காணப்பட வேண்டிய இன்னொரு கனி, எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திராண்டவரே, இன்பமாக இருக்கும் அவருக்கு. என் பிள்ளை என்னை நம்பியிருக்கு, சோர்ந்து போகலை. ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். இதுவும் கடந்து போகும், இதுவும் நன்மையாக முடியும், இதில் ஏதோ நன்மை இருக்குது. புரியலை ஆனால் கர்த்தர் செய்வார். அப்போ அந்த ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். சரி, 4வது, கலாத்தியர் 5:22, நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம், வாசியுங்கள். கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி, அது ஒரு கனி. அந்த ஆவியின் கனியில், இப்போ இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, இந்த ஃப்ரூட்டில் ஜிங்க் இருக்குது, சிட்ரஸ் இருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் அந்த ஆவியின் கனியில் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருந்தால் அந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அதனால தான் வாசிக்கிறோம் எபேசியர் 5:9 கூட வாசிப்போம், எபேசியன்ஸ் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி நம்ம குணத்தில் விளங்கும், சகல நற்குணத்தில் விளங்கும். அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா. மரமானது கனியினாலே அறியப்படும். நாம் அவரில் நிலைத்திருந்தும் கனி கொடுக்காவிட்டால் ஒரு காலகட்டத்தில் அவர் அறுத்து போடுவேன்னு சொல்லியிருக்க. இப்போ என்ன கனியெல்லாம் பார்த்தோம்? நம்ம ஜபத்துக்காக தான் பார்க்குறோம். என்ன கனியெல்லாம் பார்த்தோம்?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அப்புறம் நீதியின் கனி. நீதினா என்ன? ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். தேவனுக்கு எது சரியோ, தேவனுடைய நிலைப்பாடு என்ன, அது ஏன் நிலைப்பாடு அப்படின்னு வரும். மூன்றாவது என்ன கனி பார்த்தோம்? புதட்டின் கனி. எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியும். நான்காவது ஆவியின் கனி. ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஜெபிங்க, ஆவியில் நடந்து ஜெபிங்க. ஆவியின் கனியில் இந்த எல்லா காம்பனன்ஸும் இருக்கும். இன்னொரு தர கூட அதை வாஸ்திரம் என்னென்னலாம் அதில் இருக்குது பாருங்கள். ஆவியின் கனியில் ஆவியின் கனியோ அன்பு. அதில் அன்பு இருக்குது. அன்புனா கிரியேட் செய்கிறது. அன்பு இருக்கு. சந்தோஷம். சந்தோஷம், சமாதானம். எல்லா காலத்தையும் சந்தோஷமா இருக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் இருக்கு. நீடிய பொறுமை. என்னதான் லாங் சஃபர். இந்த நீடிய பொறுமைன்னா எவ்வளவு நேரம் பொறுமை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பொறு, அதுக்காக ஜெபிக்கணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கார். ரொம்ப பொறுமையானவர். அவர் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே ஒரு சிஸ்டர் வந்துட்டாங்க. ஏதோ அவங்க ஒரு அவர்கிட்ட ஒரு பேசுகிறதுக்காக ஒரு ஆலோசனைக்காக வந்துட்டாங்க. யாரோ வர்ற சத்தம் கேட்டு திறந்து கண்ணை திறந்து பார்த்து என்ன மன்னர், இல்லை உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்தேன். ஜெபிக்கிறீங்க, நான் பிறகு வர்றேன். சரிம்மா, ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பித்தார். பாஸ்டர் என்னம்மா? இல்லை ஃபஸ்ட் நான் பெற சொல்கிறேன் பாஸ்டர். சரிம்மா, ஸ்தோத்திரான்றவர். ஃபஸ்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இப்போ சொல்லட்டுமா? சரி சொல்லுங்கம்மா. இல்லை ஃபஸ்ட் நான் அப்புறம் வரேன் பாஸ்டர். சரிம்மா, ஸ்தோத்திரான்றவர். பாஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை, சொல்லி தொலையன். எவ்வளோ நேரங்க பொறுமையாக இருக்க முடியுது? இப்படி சில நமக்கு சோதனைகளும் வரும். ஆனால் அந்த ஆவியின் கனி இருக்கும்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த கனி வேணும். நீடிய பொறுமையை தாரும். எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க முடியும்னு தெரியல. அந்த பொறுமைக்கு இங்கிலீஷில் லாங் சஃபரிங், ரொம்ப நேரம் கஷ்டப்படுங்கிற மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. எவ்வளோ நேரம் ஐயா? சரி, அந்த பொறுமை வேணுமா? அப்புறம் நீடிய பொறுமை. சாந்தம். சாந்தம் அப்படின்னா ஜென்டில்னஸ். லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். அவங்களுக்கு உதவி, இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்லி உதவி செய்யணும். ஸோ ஒரு ஜென்டிலாக செய்யணும். லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். அப்புறம் தயவு. எ டிசையர் டு டூ குட். எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் இருக்கு. தயவு. நற்குணம். நற்குணம். விசுவாசம். விசுவாசம். இச்சையடக்கம். நமக்கு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு இச்சைங்கிற ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, அது அடக்க தெரியணும். நம்ம ஒரு பொருள் மேலே ஒரு இச்சை வச்சாலே, ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, அருமையான பரிசுத்தவான் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு பைக் வச்சுருக்காரு, அதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலே, அந்த மாதிரி ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலே, பிறன் பொருளை இச்சிக்கிறாய், நீ அந்த கற்பனையை மீறிட்டேங்கிறார். உனக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஏன் அதை நீ இச்சிக்கிற? இன்றைக்கெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி பைக் வேணும்னு இல்லை, அந்த பைக்கே வேணும்னு இல்லை, கை வச்சு ஜபிக்கிறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அந்த பைக் எனக்கு வரணும் ஆண்டவரே. அடுத்த வீட்டு நிலத்தில் போய் நின்றுட்டு காலை வச்சுட்டு ஜபிங்கிறாங்க. எங்கே போய் சொல்ல? எவ்வளோ பயங்கரமான கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள். அந்த பரிசுத்தவன் சொல்கிறாரு, பிறன் பொருளை இச்சையாது இருப்பாயாகன்றிருக்கு. அவன் வச்சுருக்க பைக் மாதிரி உனக்கு ஏன் பைக் வேணும்? உனக்கு என்ன பைக் வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு எப்படிப்பட்ட பைக் வேணும்? உன் வேலைக்கு, நீ ஸ்கூலுக்கு போக, காலேஜுக்கு போக, இல்லை நீ செய்கிற தொழிலுக்கு என்ன மாதிரி பைக் வேணும் அது ஆண்டவர்கிட்ட கேளு. இதுதான் என் ஸ்டைலு, இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. யூ ஆர் பிரேக்கிங் காட்ஸ் கமேண்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு அந்த பைக் வேணும்னாலே அது இச்சை.
என் தொழிலுக்கு இந்த பைக் வேணும், என் வேலைக்கு இந்த ஃபோன் வேணும், இந்த டிவைஸ் வேணும் ஆசைப்படு. இன்னொருத்தர் வச்சுருக்க டிவைஸ் எனக்கு வேணும்னு ஆசைப்படாது. அதே மாதிரி டிவைஸ் எனக்கு வேணும், உனக்கு என்ன டிவைஸ் வேணும்? உங்கள் பண்ணிக்கு பட்டன் ஃபோன் போதுமா? போதும். இல்லை அதனுடைய மெமரி எவ்வளோ இருக்கணும், உங்களுக்கு என்ன நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, அப்போ என்ன மெமரி வேணும் அதை கேளுங்க. ஆண்டவர், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும். ஆண்டவர், ஆனால் இன்னொரு வச்சிருக்கிற ஃபோனை இச்சிப்பது, அது பரிசுத்தவான் சொல்கிறார், இட்ஸ் பிரேக்கிங் த காட்ஸ் கமேண்ட்மெண்ட். பயமாக இருக்கு. ஸோ இச்சை அடக்கம் வேணும், நமக்கு அந்த டிசையரை கண்ட்ரோல் பண்ண தெரியும். சரி, இதெல்லாம் ஆவியின் கனி. இது நம்முடைய வாழ்க்கையில் கழிவு காட்சி ஜெபிக்கிற ஆண்டவர், எனக்கு ரொம்ப இச்சை இருக்காண்டவர், யாராவது ஒரு பொருள் வச்சுருந்தா எனக்கு அது வேணும், யார் வீட்டிலையாவது ஒரு பொருளை பார்த்தா எனக்கு வேணும். இது ரொம்ப ஒரு ரொம்ப 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 நான் சொன்ன ஒரு மட்டமான எண்ணம் அது. அப்படி தான் ஒரு லேடி நான் சொல்லியிருக்கேன் இந்த கதை, பக்கத்து வீட்டில் என்ன இருந்தாலும் சரி அது வேணும். அவன் வீட்டுக்கார் எப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் இப்போ என்ன கேட்க போகிறாருன்னு பயப்படுவார். ஒரு நாள் அப்படி தான் காலையிலே எப்போ எப்போங்க வாங்கங்க, ஐயோ என்னத்து கூப்பிட்றா தெரியல, என்னம்மா என்னம்மா, அந்த பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, அது என்னப்பா, அவள் வீட்டில் நிற்க பாருங்க என்னப்பான்னு. நமக்கு அது ஒன்று வேணும்ப்பா. இவர் என்னென்னு எட்டி பார்க்கார், அங்கே அந்த ரோடு போடுற மெஷின் நிற்குது. ஏம்மா அது இந்த காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறதுமா, அது ஏன் அவள் வீட்டு பக்கத்தில் நிற்கி, நமக்கு ஒன்று வேணும். அது கார்ப்பரேஷன்காரன் விட்டு போயிருக்கிறான், நாளைக்கே நீ அவனை பார்த்து பேசி அதை நம்ம வீட்டு பக்கத்தில் விட சொல்லு. ஏன் அவள் வீட்டு பக்கத்தில் நிற்கி, அவள் வீட்டில் இருக்குன்னா எனக்கு வேணும். இல்லை இதெல்லாம் நடக்க தெரியணும், இந்த கனி காணப்படணும். சரி, நான் எனக்கு அரிச்சிக்கிறேன் போ. ஐந்தாவது என்ன கனி பார்க்குறோம்? கொலோசியர் 1:10 வாசிங்க. கொலோசியன்ஸ் 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, குட் ஒர்க், குட் ஒர்க், நற்கிரியைகள். யாக்கோபு 3:17 வாசிங்க. யாக்கோபு 3, முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். நற்கனிகளாலும் நிறைந்ததாய். இங்கே இருக்கிற யாராவது ஸ்கவுட்ஸ், கைட்ஸ், சாரணர் இயக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா, கை வைத்து காட்டுங்க. ஒரே ஒரு கைப்பா, ரெண்டு கை வந்திருக்கு. சாரணர் இயக்கம், சாரணர் இயக்கத்தில் அந்த கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கார்ஃபில் காலையிலே ஒரு முடிச்சு போட சொல்லுவாங்க. அந்த முடிச்சுக்கு பேர் குட் அண்ட் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் நினைவு இருக்கோ, மறந்துச்சோ தெரியல. குட் அண்ட் நாட், அந்த முடிச்சு எதுக்காக போடுவாங்க நினைவு இருக்கா? நினைவு இல்லையோ? அன்னைக்கு காலையில் அது போட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யணும், அதை பார்க்கும்போது ஐயோ இன்னொரு நல்ல காரியம் செய்யலையே, இன்னொரு நல்ல காரியம் செய்யலையே அப்படின்னு உறுத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் என்றல்ல, நல்ல காரியம் செய்துக்கிட்டே இருக்கணும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும். நீங்கள் செய்த அந்த நல்ல கிரியையை பார்த்து வா இப்படி செய்துட்டானே அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்திலேயோ, உங்கள் உறவுகளோ, அண்ணன் தம்பி அப்பா அம்மாவோ, மாமியார் மருமகளோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, உடன் பணி செய்கிறவள் யாரோ ஒருத்தர், நீங்கள் செய்கிற காரியத்தை பார்த்துட்டு ஆண்டவரை துதிக்கணும். இப்போ நான் ஒரு வேளை எழுப்பி சாட்சி சொல்ல சொன்னேன், இன்றைக்கு அப்படி நற்கிரியை செய்தவங்கெல்லாம் எழும்புங்கன்னா எத்தனை பேர் எழும்புவீங்களோ தெரியலை. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நற்கிரியை, நீங்கள் செய்கிற நற்கிரியை பார்த்து
அவங்க பரலோகத்தில் உள்ள தேவனை துதிக்கணும். அப்படி நல்ல கிரியை செய்யணுமா? சின்ன சின்ன காரியங்களில் யோசித்து பாருங்களேன். ஒரு பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் ஒரு வயசானவங்க வர்றாங்க, இல்லை ஒரு சரீர பலவீனத்தோடு ஒருத்தர் வர்றாங்க, எலும்பு இடம் கொடுக்குறோமா? பிரியமானவர்களே, சிலர்லாம் இந்த ஃப்ளைட்டில் பார்த்துருக்கேன், இந்த டியூயல் ஜெட்டில் ஒரே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும், இப்படி வச்சுக்குவாங்க கையை, பக்கத்துலேயே வைக்க விட மாட்டாங்க, இப்படி தட்டி தட்டி விட்டுருவாங்க. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கூட அந்த பக்கத்தில் இருக்காளா கை வைக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷம் முழுசும் யோசித்து பார்ப்போமா, டெய்லி ஒரு சார்ட் வரைஞ்சி கொடுத்துடலாம், இன்றைக்கி என்ன நற்கிரியை செய்தேன். நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் வரத்துக்கு அதுவும் செய்யணும், ஆனால் அது மாத்திரமில்லை, நீங்கள் கொடுக்கும்போது அவங்க பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி நற்கிரியை நம்ம செய்யணும். அது ஒரு கனி, கனி கொடாத கொடி எதுவோ அது வெட்டி அடுப்பில் போடப்படும். நம்ம கிறிஸ்தவில் இருக்கிறது வெறுமே டிங்கிரி டிங்கால டான்ஸ் ஆடுறதுக்கே கிறிஸ்தவங்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைக்கு சபை இறங்கி விட்டது. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வசனத்தோடு உங்களுக்கு காண்பித்தேன், அது பாபிலோனிய சபை, சியோனல், சியோனல். இந்த 8ஆம் தேதி கர்த்தர் தேவ செய்தி தந்துட்டாரியா இருக்கின்றன. பாடி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து சியோனே கம்பீரி, அதான் செய்தி. ஆர்ப்பரித்து பாடி மகிழ்ந்து சியோனே கம்பீரி, அதான் செய்தி. ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கே தலைப்பு சொல்லியாச்சு, கச்சித்தமான. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. நற்கிரியைகளால் நிரம்பி இருக்கணும், நற்கிரியைகளால் நிரம்பி இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். சரி, 6வது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ரோமர் 1:13 வாசிங்க. சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டென்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அங்கே பலன், பலன் என்று சொன்னது ஃப்ரூட். என்ன ஃப்ரூட்? ஆத்ம ஆதாயம், ஃப்ரூட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஃப்ரூட் ஆஃப் மினிஸ்ட்ரி. நம்ம வேதத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், Matthew 12:30 என்று நினைக்கிறேன் வாசிங்கள், Matthew 12:30 என்று நினைக்கிறேன் வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். தெர் இஸ் நோ நியூட்ரல் ஸ்டாண்ட். நான் இயேசு பக்கமும் இல்லை, இயேசு விரோதியும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். என்னோட சேர்க்காதவன், என்னோட சேர்க்காதவன், He that doesn't gather with me, என்னிடத்தில் சேர்க்காதவன், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இதுவரைக்கும் ஒரு ஆத்மா கூட நீங்கள் ரட்சிக்கலை, ரட்சிப்புகளை நடத்தலை, கிறிஸ்தவத்தில் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் நிறைய பேரை சிதறடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், சிதறடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, தனித்தாள் ஊழியத்தில் நான் அதிகமாக பார்த்தது
நான் பார்த்த வரைக்கும் ஒரு அருமையான ஐயா உண்டு ஏசியில். ஒரு சின்ன சைக்கிள் கடை வச்சுருந்தேன். சைக்கிள் கடைனா பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிற கடை இல்லை, சும்மா பிளாட்ஃபார்மில் உட்காந்து பங்க்சர் போடுவார், வேறு ஏதாவது சின்ன ரிப்பேர் இருந்தால் ரிப்பேர் பண்ணுவார், காத்தடிப்பார். ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் சுந்தரையாவே சபையில் சொன்னார், இங்கே இருக்கிற கூட்டத்தில் 50 விழுக்காடு அவர் கொண்டு வந்ததுன்னார். பயங்கர ஆத்மதா, அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வாரோம். அவர் என் கூட உதவி துணைக்கு வந்திருந்தார். இன்னும் ஆரம்ப நாட்கள் பயங்கரமாக மழை வந்துருச்சு. எருக்கஞ்சேரிலேருந்து வரோம், ரோட்டில் ஒரு சின்ன தெரு, ஒரு டீ கடையில் ஒதுங்கணும், அந்த சன்ஷைடில் போய் நின்னோம். அவன் டீ வியாபாரம்லாம் முடிச்சு ராத்திரி 8-9 மணி இருக்கும். அவன் அந்த பாய்லர்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டுருக்கிறான், கடையை ஏற கட்டிகிட்ருக்கான். அந்த சன்ஷைடில் நின்று அவங்கள பார்த்து அவன் இறக்கப்பட்டு, உள்ளே வந்து நில்லுங்க தம்பி சார் அப்படின்னா, உள்ளே வந்து நில்லுங்க சார். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போனோம். அங்கே சில புற மத தெய்வங்களுடைய படங்கள்லாம் இருந்துச்சு. அந்த படங்களெல்லாம் காட்டி அவர் அவன்கிட்ட நேராக பேச ஆரம்பிச்சிட்டார். மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, இதெல்லாம் தெய்வமா அப்படி இப்படின்னு பேசுகிறார். எனக்கு உள்ள பக்கு பக்குங்க, இப்போ தான் உள்ள இன்றைக்கி இடம் கொடுத்துருக்கடே, வெளியே போங்கடான்ட்டானே. ஆத்மபார் அதே மாதிரி ஒரு நாள் நானும் அவரும் ஆட்டோவில் போயிட்டுருந்தோம். ஆட்டோவில் உட்காந்தவர் பின் சீட்டில் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும், இப்படி இப்படியே நெளிஞ்சு முன்னால் வந்தார் டிரைவர் பக்கம். டிரைவர்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், எது உண்மையான தெய்வம்னு. அவன் போட்டிக்கிட்டே ஆர்கியூ பண்ணுறான், எனக்கு பயமாக இருக்குது பக்கத்தில் உட்கார். ஆத்தும பார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவரோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். கனி இருக்கா? கனி கொடுத்துருக்கீங்களா? உங்களால் எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்காங்க? உங்களால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு வரப்போகிறாங்க? வெறுங்கையாக போக போகிறீங்களா? ஆத்மா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையா, ஆண்டவரே இதை வந்திருக்கேன், எப்படி என்னை மட்டுமே காப்பாற்றிக்கிட்டேன் ஆண்டவரே, அப்படியே போய் சொல்ல போகிறீங்க? ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நடத்தாமல் எப்படி பல்லவத்தை போவீங்க? பிரியமானவர்களே, சாதாரண ஆராதனைக்கு வரும்போதே வேதத்தில் பிரமாணம் இருக்குது. இந்த நாட்டில் பிரியமானவர்களே, வேத பிரமாணங்களை ரொம்ப நான் படிக்கிறேன். ஏன்னா அந்த வேத பிரமாணங்களை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இல்லை, இன்னொரு கல்ல உபதேச பிரமாணம் இல்லை, பிரமாணம் இல்லைன்னு ஒரு காட்டு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. பிரமாணம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் தான் நமக்கு உண்மையான ஃப்ரீடம் இருக்குது. இந்த பிரமாணத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள வரும்போதே வெறுங்கையாக வரக்கூடாது. இன்றைக்கு பொதுவாக ஒரு கண்ணியமான வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரியவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையாக போக மாட்டோம். நம்ம ஒரு திருமணம் விட்டு கூப்பிட்டுருக்காங்க, வெறுங்கையாக போவோமா? போக மாட்டோம். ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுகிறக்கு ஒரு பெரியாள்கிட்ட போகிறோம், ஒரு பாஸ்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஒருத்தர் உங்கள் தகப்பனார்கிட்ட, இல்லை உங்கள் மாமாட்ட, பெரியப்பட்ட சொல்ல போகிறீங்க, வெறுங்கையாக போவீங்களா? ஒரு பாக்கெட் ஸ்வீட் வாங்கிட்டு போவீங்க. இது நம்முடைய பண்பாடு, வெறுங்கையாக போகக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு. குறைந்தபட்சம் சில இடங்கள்லாம் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க, ஒரு பழக்கூடம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்கவுங்க நிலைமைக்கு தக்க. வேதம் சொல்லுது அவரை தொழுது கொள்ள வரும்போது வெறுங்கையாக வரக்கூடாது. நல்ல ஆவிக்குரிய குடும்பங்களில் கோயிலுக்கு பரப்பணும் கேட்பேன், காணிக்கை எடுத்துட்டிங்களா? பெருங்கையாக போகக்கூடாது. இப்படி கூட இந்த ஆராதனைக்கு பரப்படும், அவசரமாக பரப்பணும், பாஸ்டமாக கேட்குறேன், காணிக்கை எடுத்துட்டிங்களா? இது ஒரு பண்பாடு, காணிக்கை எடுத்துட்டிங்களா?
பெருமைக்காக சொல். இந்த ஆராதனைக்கே நம்ம வெறுங்கையாக வரக்கூடாத, கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். பரலோகத்துக்கு வெறுங்கையாக போக முடியுமா? போய் ஆண்டவரை மீட் பண்ணுவீங்களா? ஆத்மா ஒன்று லட்சியாமல் பரலோக வாசலுக்குள்ளே போயிடுவீங்களா? என்ன கொண்டு வந்தப்பா ஹே அப்படியே சொல்ல போகிறோம். இன்றையிலேருந்து பாடுபடுங்க, இன்றையிலேருந்து உள்ளிச்சு. ஏதோ நான் ட்ராக்ஸ் கொடுத்தேன், நாங்கள் போய் பேசினேன், இங்கே போய் பேசினேன், அது கவுண்ட் இல்லை. ஃப்ரூட் வேணும். அழுது ஜெபிங்க. ராகில் கதர்றாள், எனக்கு பிள்ளை தாரி இல்லைன்னா சாகிறேன். ஜான் நாக்ஸ் என்ற பரிசுத்தவான் நினைக்கிறேன், அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் லெட் மீ டை. அப்புறம் ஸ்காட்லாண்டில் ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சுன்னு பார்க்குறோம். உங்கள் உறவுகளுக்கு அப்படி ஜெபிங்க. சரி, நேரம் கருதி குறிப்புகளை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஆண்டவர் எனக்கு கனி கொடுக்குற ஜீவியத்தை தாரும். என் வாழ்க்கையில் நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. வெறுங்கையாக நம்ம வந்து சந்திக்க முடியாது. ஆத்மா ஒன்று ரட்சியாமல், ஒரு அருமையான பழைய பாட்டு உண்டு, ஆத்மா ஒன்று ரட்சியாமல் எப்படி ஆண்டவரே நான் இடத்துல வருவேன்? சரி, இன்னொன்று இது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. சங்கிய உன்னத பாட்டு 4:16 வாசிங்க. வாடையை எழும்பு, தென்றலே வா. வாடை என்று சொன்னால் வடக்கே இருந்து வீசுகிற காற்று. வடகள், நம்ம இந்த நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று, அங்கே வடக்கு காற்று. அந்த வாடைங்கிறது ரொம்ப குளிராக இருக்கும். பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு குளிர்காலம் தோன்றுது, மாரி காலம் வருது. மார்கழி வாடை வரட்டும், வாடை எலும்பு தென்றலே வா. தென்றல் என்று சொல்வது தெற்கே இருந்து வீசுகிற காற்று, தென்மேற்கு பருவ காற்று. அப்புறம் அந்த தூரல் மழைலாம் நம்ம நாட்டில் பெய்யும், ரொம்ப நல்லா இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அவன் ஜனங்கள்லாம் குற்றால அருவியில் குளிக்க போவாங்க. சீசன் டேஸ்ன்னு சொல்லும், ஜூலை ஆகஸ்ட். என் வாழ்க்கையில் ரெண்டு, வாடை எலும்பு தெந்தலை வீசு, இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எல்லாம் வரட்டும். ஆ, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அவருடைய அருமையான கனிகளை, என்னென்ன கனிலாம் இருக்குன்னு அங்கே உன்னத பாட்டில் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமான கனி, அதான் பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. வெறுமனே பிரியமானவர்களே, நம்ம மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி வேணும், நீதியின் கனி வேணும், ஆவியின் கனி வேணும், நற்கிரியர்களாகிய கனி வேணும், எல்லாம் வேணும். எல்லாம் சேர்த்து இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பக்தி வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எது செய்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆண்டவர் சொல்லியிருக்கார், இது தேவனுக்கு பிரியம். நான் இப்படி செய்கிறது தேவனுக்கு பிரியம். பைபிளில் நிறையா இருக்குது, பிரியம் பிரியம் பிரியம், தேவனுக்கு பிரியம். பிரியமானவர்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், சபை கூடி வரோம், உறவினாலே பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம், பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுறோம், பிரமாணங்களை கை கொள்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம், பெற்றோரை கனம் பண்ணுறோம், கன மனைவியோடு இசைந்திருக்கிறோம், நிறைய கணக்கு சொல்லிகிட்டே போகலாம். என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, என்னுடைய நடை உடை பாவனை அலங்காரம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், என் வாழ்க்கை ஒரு கனியாக மாறணும்.
தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். அவர் வரும்போது அப்படியே என்னை பார்த்தாலே அவர் அருமையான அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கு அவருக்கு. அதான் பார்த்தோம் பாடினோம், எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது. உம்பாதம் பணிந்தேன் கனி கனி இல்லை முதல் பல்லவி பாடுங்க. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். ஆ ஏசையா சொல்லுங்க. உந்த அன்பு உள்ளம் பொங்குது. உந்த அன்பு உள்ளம் பொங்குது. நிறைய பேர் அந்த பாட்டை பாடும்போது தப்பா எந்த அன்பு உள்ளம் பொங்குதுன்னு பாடுவோம். என் அன்பு உள்ளம் இல்லை, என் வாழ்க்கையை பார்த்து ஆண்டோடைய உள்ளம் பொங்கி மகிழுது. ஆண்டோடைய உள்ளம் அப்படியே பொங்குது. உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கணும். பிரியமானவர்களே, பொதுவாக சொல்லுங்க, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். தமிழில் என்ன சொல்றாங்க, தமிழ் என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன், கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன்ங்கிறாங்க. நான் அப்படி இல்லை, கர்த்தரில் ஜாலியாக டிங்கிரிங்கா இல்லை பாடுறது நம்ம பலன் இல்லை. த ஜாய் இன் த லார்ட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த், மை ஜாய் இன் த லார்ட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த். வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த்? த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். தேவனுடைய மகிழ்ச்சி, தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறன்னா அதான் எனக்கு பலன். என்னுடைய பேச்சு வார்த்தை நடை உடை பாவனை அலங்காரம் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுற வாழ்க்கை என்னால் வாழ முடியும் என்று சொன்னால், த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். இட் இஸ் நாட் ஜாய் இன் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். நோ நோ நோ, யார் வேணாலும் ஆடலாம் பாடலாம். இயேசு பாட்டை போட்டு யார் வேணாலும் ஆடலாம், குதிகளும் கொண்டாட்டம் ஏய் அப்படின்னு குதிக்கலாம். அது என்னுடைய ஸ்ட்ரென்த் இல்லை. என்னுடைய ஸ்ட்ரென்த் எது தெரியுமா? உந்த அன்பு உள்ளம் பொங்குதே அப்படின்னு நான் சொல்ல தெரிஞ்சால் எனக்கு ஸ்ட்ரென்த். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை சந்தோஷமாக வைக்கணும். என் நிமித்தமாக ஆண்டவர் அந்த ஆவி பிரியமால வசனப்படக்கூடாது. மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவி வசனப்படக்கூடாது. ஏன் நிமித்தமாக ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது? யோ இவனை பேர் ரட்சித்தமே, இப்படி என் வசனத்துக்கு ஏற்று நிற்கிறாளே இந்த பொம்பளை, இந்த பிள்ளை, இந்த மகா அப்படின்னு அவர் வருத்தப்படக்கூடாது. எனக்கு எப்போது வருகிற ஒரு வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமா? என்னால் நிறுத்தம் இல்லை, ஜபம் முக்கியம் என்று தெரியும். இப்போ இருக்கிற இடங்களில் நம்ம எல்லோரும் எளிமையாக நிற்போம். இந்த ஏழு குறிப்புகளையும் வைத்து நம்ம ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு. எல்லாம் இருக்கிறத எளிமையாக நிற்போம்.